பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை 1,12,00,000 வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 83,00,000 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவற்றில் 50,00,000 மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி, நகர்ப்புற மேம்பாட்டிற்கான அட்டல் திட்டம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் போன்ற முன்னோடி திட்டங்கள் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி மத்திய வீட்டு வசதி அமைச்சகம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காணொலி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு முன்னோடி திட்டங்கள் குறித்து குறும்படத்தை மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2022 அனைவருக்கும் வீடு என்ற தொலைநோக்கு பார்வைக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். 735,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டத்திற்கு மத்திய அரசின் சார்பில் 1,81,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு முன்னோடி திட்டங்களின் மூலம் 246,00,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அந்த அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.